தோழர்களே வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் பொது கருத்து மற்றும் கட்சி முறை அப்படின்னு லெசன் பார்க்க போகிறோம். அதற்கு மேலே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து எவ்வளோ நாள் கழித்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து அழகாக எழுதி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து PDFஸ்லாம் கொடுத்துருவேன், நீங்களே வந்து எழுதி பார்த்துக்கலாம். அதுக்குடைய ஆன்சருக்கு ஆப்ஷன் டீட்டெயிலு, அது எந்த பேஜ் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். நீங்கள் எழுதி பார்த்துருக்கிற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தாலும் ஓகே, நீங்கள் என்ன வந்து 7667448486 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக என்னங்கிறது அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்தே வந்து டெஸ்ட் எழுதுறதா இருந்தால், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொஸ்டின் பார்த்து ஆன்சர் எழுதி வச்சுங்க. ஈவினிங் வர ஆன்சருக்கு வித் ஆப்ஷன் டீட்டெயிலோடு வரும், அதனால ஓகே. உங்கள் ஃபேவர் எதுவோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோ. ஓகேங்களா? முதலாவதாக, எதனை ஒழிப்பதன் மூலம் தரமான பொது கருத்தினை உருவாக்க இயலும்? இதுக்குரிய விட எழுதிங்க. இரண்டாவது கேள்வி, மக்களாட்சி முறை அமைப்பிற்கு இன்றியமையாத கருவி எது? மூன்றாவது கேள்வி, தவறான இணையை தேர்க. ஒரு கட்சி முறை சிங்கப்பூர் சீனா, இரு கட்சி முறை அமெரிக்கா இங்கிலாந்து, பல கட்சி முறை பிரான்ஸ், இதில் வந்து எது தவறானதோ அது தேர்க. அடுத்து நான்காவது, எந்த போராட்டத்திற்கு பின்பு இந்திய தேசிய காங்கிரஸ் முழு அரசியல் சுதந்திரம் கோரியது? எந்த போராட்டத்திற்கு பின்பு இந்திய தேசிய காங்கிரஸ் முழு அரசியல் சுதந்திரம் கோரியது? அடுத்து சரியானதை தேர்க. இங்கிலாந்தில் பழமைவாதிகள் பிக்ஸ் என அழைக்கப்படுகின்றனர். அதுவே இங்கிலாந்தில் தாராளவாதிகள் டோரிஸ் என அழைக்கப்படுகின்றனர். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சி முறை, பழமைவாதிகள் மற்றும் தாராளவாதிகள் அப்படின்ட்டு, இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பேர் உண்டு, அது என்ன சரியானது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து ஆறாவது கேள்வி, ஃப்ரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு? ஃப்ரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஏழு, பொறுத்துக கட்சிகள் மற்றும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, இந்து மகாசபை எந்த ஆண்டு, முஸ்லீம் லீக் கட்சி எந்த ஆண்டு, இந்த குறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு இது வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து எழுதி வச்சுக்கனாலும் ஓகே, இல்லை நீங்கள் கொஸ்டின் வித் ஆப்ஷனோட எழுதி வச்சிங்கன்னா, ஈவினிங் நான் ஆப்ஷன் டீட்டை கொடுக்குறப்போ அதை எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய மெட்டீரியலாகவே யூஸ் ஆகும். அதுக்காக தான் பலகட்சி முறையிலான நாடுகளில் தவறானதை தேர்க. பலகட்சி முறையிலான நாடுகளில் தவறானதை தேர்க. ஒன்பதாவது கேள்வி, கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? பத்தாவது கேள்வி, சரியான கூற்றினை தேர்க. 1905 வங்க பிரிவினைக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிரிவினை ஏற்பட்டது. 1906 முஸ்லீம் லீக் உருவாக்கம் இந்திய கட்சி முறையின் உண்மையான தொடக்கத்தை பிரதிபலித்தது. இந்த இரண்டு கூற்றுகளில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத தேர்க. கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TNPSC ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் வந்து அதே மாதிரி வரப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு கொஸ்டின் போடலான்றதுக்காக எப்படி வேணாலும் போடலாம், ஆனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை. அடுத்ததாக, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆல்ரெடி அதை பொறுத்துக்கெலாம் வந்திருக்கும், தனியாகவும் கொடுத்துருக்கேன். காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்ததாக, ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சின்னு இருக்காது, ஃபஸ்ட்டு ஜனதா கட்சி தான் சொல்லுவாங்க, மத்தியில் முதன் முதலாக ஆட்சி அமைத்த ஆண்டு. அதாவது இது எப்படி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, காங்கிரஸே தான் ஃபுல்லாக ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக முதல் முறையாக வந்து ஜனதா கட்சி வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அது எந்த ஆண்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து பொறுத்துக்க, இது முக்கியமான கேள்வியும் கூட, ஏன்னா இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலம் அங்கே வந்து உங்களுக்கு எந்தெந்த கட்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பஞ்சாபில் இருக்கிற கட்சி பேர் என்ன, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கட்சி பேர் என்ன, மகாராஷ்டிராவில் இருக்கிற கட்சி பேர் என்ன, அதே போல் ஜார்க்கண்டில் இருக்கிற கட்சி பேர் என்ன. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் டீல் கொடுத்துருவேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஏரியா, அதனால் இது மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு வந்து என்ன சரியான விடை என்ன அப்படிங்கிறது மட்டும் எழுதுங்க. இப்போதைக்கு நீங்கள் ஆப்ஷன் டீட்டெயில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக புக்கே கவர் ஆகிடும். ஓகே,
அடுத்து இடதுசாரி கட்சிகளின் நோக்கங்களில் தவறானதை தேர்க. இடதுசாரி கட்சிகளின் நோக்கங்களில் தவறானதை தேர்க. அடுத்து 15 கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. கூற்று மக்களாட்சியின் தன்மை எதிர்க்கட்சியின் செயல்பாட்டிலும் உள்ளது. காரணம் எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் பதவிக்கான தகுதியையும் சலுகையும் பெறுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சரவை பதவிக்கான தகுதியும் சலுகையும் பெறுகிறார். கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. 16 கேள்வி அழுத்த குழுக்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்க. அழுத்த குழுக்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்க. அழுத்த குழுக்கள் பொதுவான அரசியல் மற்றும் சமூக நலன்களை கொண்ட குழுக்களாகும். வெளியிலிருந்து வரும் முடிவுகளின் மீது இவை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கம் மீது தாக்கம் ஏற்படுத்துகின்றன. தேர்தலில் பங்கு பெறுகின்றன. இதுதான் வந்து பொதுக்கருத்து அழுத்த குழுக்கள் பற்றிய கூற்றுகள். இதில் வந்து எது தவறு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து 17 தலைமை பண்பும் கற்றலும் ஒன்றோடொன்று இன்றியமையாதது என கூறியவர் யார்? 18 சரியானதை தேர்க. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். இது அவசர சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது மற்றும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலை நடத்துகிறது. இது வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றிய கூற்று. இதில் எது எது சரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேர்வு செய்யணும், அதுக்குரிய விடை அளிக்கணும். அடுத்து ஸோ இதோட வந்து புக்கிங் க்வெஸ்சன்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து தான் வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இவ்வளோதானா சார் க்வெஸ்சன் அப்படின்னா க்வெஸ்சன் ஃபார்மேட்டில் இவ்வளோ தான். இதுக்கு ஆப்ஷன் டீட்டெயில் கொடுக்குறப்போ உங்களுக்கு அதே க்வெஸ்சன் வேறு ஆங்கிள் கேட்டாலும் வர மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து புக் பேக் க்வெஸ்சன். முதலாவது கேள்வி அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது. அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது. அடுத்து கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது? அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது? 21 கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது? அரசியல் கட்சியின் செயல்பாடு எது? 22 அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது. அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது. 23 அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எது? பட் ஆனால் இந்த மாதிரி குவெஸ்சன்ஸ் கேட்க மாட்டாங்க. புக் பேக்கில் இருக்குது பட் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை நாடு எது? ஒரு கட்சி அமைப்பு கொண்ட நாடு எது? ஓகே இருங்க. 2 கட்சி முறை கொண்ட நாடு. இதில் எது வந்து 2 கட்சி முறை கொண்ட நாடு? 26 கீழ்கண்டவற்றில் 1 கட்சி முறையை கொண்ட நாடு எது? இது கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கனால வேறு ஆங்கிளில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க போல. கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடு. ஒரே இதுதான் பட் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க போல. 28 காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் என்ன? காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் சின்னம். 29 தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னம் ஆகும்? 30 பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது. பொது கருத்து எதில் முக்கிய பங்கு வகிக்கிறது? மக்களாட்சி முறையிலா சர்வாதிகார முறையிலா
இல்லை மக்களாட்சி மற்றும் சட்ட இரண்டுலேயுமா இல்லை சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசு முறையிலுமா? 31. ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள் எது எது? ஐக்கிய அமெரிக்கா எது, இங்கிலாந்தோடது என்னங்கிறத நம்மளே பார்த்துடும். ஐக்கிய அமெரிக்காவில் எது? 32. தேர்தலியல் எதை பற்றி கையாளுகிறது? தேர்தலியல் எதை பற்றி கையாளுகிறது? 33. கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. கூற்று, அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன. காரணம், பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு விடையினுங்கிறதுங்க. ஸோ இந்த 33 கேள்விகளோட இந்த லெசன் முடிஞ்சது. இதுக்கு ஒரு ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு ஈவினிங் வரும் ஆன்சருக்கு, இது ஆப்ஷன் டீட்டெயில் பேஜ் நம்பரோட வந்துடும். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த தேர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.